டிஎன்பிசி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது தமிழ் பகுதியில இருக்கக்கூடிய அடைமொழியால குறிக்கப்படக்கூடிய சான்றோர்களோட பெயர்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 35 க்வெஸ்சன் ஆன்சர் வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான், பேலன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோல இருந்து சாம்பிளுக்கு ஒரு 3 க்வெஸ்சன் கேக்குறேன், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கறத பாருங்க. தமிழ்நாட்டோட வால்டர் ஸ்காட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு தெரியுமா? இல்ல தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர், தமிழ்நாட்டின் தாகூர், வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நபர் யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோட கடைசி ஸ்லைடு வரணும் பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேள்வி நீங்க நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். இந்த வீடியோவை நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்திலேயே வரக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். வள்ளுவர், நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர். திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் வள்ளுவ நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர். நெக்ஸ்ட், சீத்தலை சாத்தனாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். சீத்தலை சாத்தனாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். அடுத்து திருத்தக்க தேவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் திருத்தகு முனிவர், திருத்தகு மகாமுனிவர். திருத்தக்க தேவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் திருத்தகு முனிவர், திருத்தகு மகாமுனிவர். அடுத்து நச்சினார்க்கினியருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் உச்சி மேற்கோள் புலவர். நச்சினார்க்கினியருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் உச்சி மேற்கோள் புலவர். அடுத்து ஒட்டக்கூத்தருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி, காலக்கவி, கௌட புலவர். ஒட்டக்கூத்தருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி, காலக்கவி, கௌட புலவர். அடுத்தது கம்பருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் கவி பேரரசர். கம்பருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் கவி பேரரசர். காலமேக புலவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஆசுக்கவி, வசைக்கவி. காலமேக புலவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் ஆசுக்கவி, வசைக்கவி. திருமூலருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் முதல் சித்தர், தமிழ் சித்தர்களின் முதல்வர். திருமூலருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் முதல் சித்தர், தமிழ் சித்தர்களின் முதல்வர். அடுத்தது காரைக்கால் அம்மையாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் புனிதவதியார். காரைக்கால் அம்மையாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் புனிதவதியார். அவங்களோட இயற்பெயரும் இதுதான். அடுத்தது தஞ்சை வேதநாயக சாஸ்திரிக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஞானதீப கவிராயர், அண்ணாவியார். தஞ்சை வேதநாயக சாஸ்திரிக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஞானதீப கவிராயர், அண்ணாவியார். அடுத்தது பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அழகிய மணவாளதாசர், தெய்வ கவிஞர், திவ்ய கவிஞர். பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அழகிய மணவாளதாசர், தெய்வ கவிஞர், திவ்ய கவிஞர். அடுத்து மனோன்மணியம் சுந்தரனாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ராவ் பகதூர், தமிழ் செய்யுள் நாடக இலக்கிய தந்தை. மனோன்மணியம் சுந்தரனாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ராவ் பகதூர், தமிழ் செய்யுள் நாடக இலக்கிய தந்தை. அடுத்து பாரதியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தேசிய கவி, மகாகவி, விடுதலை கவி, பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தனக்கு தானே அவர் வைத்துக் கொண்ட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், நித்திய தீரர், சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி. இது மட்டும் இல்லாம முன்னறி புலவர், புது கவிதையின் தந்தை, சீட்டுக்கவி, அமரக்கவி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை. பாரதியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய கவி, மகாகவி, விடுதலை கவி, பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விரிவெள்ளி, அவர் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், நித்திய தீரர், சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி. இது மட்டும் இல்லாம முன்னறி புலவர், புது கவிதையின் தந்தை, சீட்டுக்கவி, அமரக்கவி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை. அடுத்து பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவிஞர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர், தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழரின் புகழ் மேதினியோங்க பிறந்த கவி. பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவி, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்,
இயற்கை கவிஞர், தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழரின் புகழ் மேதினியோங்க பிறந்த கவி. அடுத்தது ராமலிங்கம் அவர்களின் சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை போராட்ட வீரர், தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர், காந்திய கவிஞர், ஆட்சி மொழி கவிஞர், காங்கிரஸ் கவிஞர். காங்கிரஸ் கவிஞர் அழைக்கப்படக்கூடியவர் வந்து ராமலிங்கனார். ராமலிங்கனாரோட சிறப்பு பெயர்கள் விடுதலை போராட்ட வீரர், தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர், காந்திய கவிஞர், ஆட்சி மொழி கவிஞர், காங்கிரஸ் கவிஞர். அடுத்தது தேசிய விநாயக பிள்ளையோட சிறப்பு பெயர்கள் கவிமணி, குழந்தை கவிஞர், நாஞ்சில் நாட்டு கவிஞர், தழுவல் கவிஞர். தேசிய விநாயகம் பிள்ளையோட சிறப்பு பெயர்கள் வந்து கவிமணி, குழந்தை கவிஞர், நாஞ்சில் நாட்டு கவிஞர், தழுவல் கவிஞர். அடுத்தது முடியரசன் அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கவியரசு, தமிழ்நாட்டின் வானம்பாடி. முடியரசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கவியரசு, தமிழ்நாட்டின் வானம்பாடி. அடுத்தது வாணிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் புதுமை கவிஞர், தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வொர்த், பாவலர் மணி, ரமி. இதெல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். வாணிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் புதுமை கவிஞர், தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வொர்த், பாவலர் மணி, ரமி. அடுத்தது சுரதா அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஓமை கவிஞர், கவிஞர் திலகம், தன்மான கவிஞர், கவி மன்னர். சுரதாவிற்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஓமை கவிஞர், கவிஞர் திலகம், தன்மான கவிஞர், கவி மன்னர். அடுத்தது கண்ணதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கவியரசு, கவி சக்கரவர்த்தி, தன்மான கவிஞர், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. கண்ணதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கவியரசு, கவி சக்கரவர்த்தி, தன்மான கவிஞர், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. அடுத்தது உடுமலை நாராயண கவிக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். உடுமலை நாராயண கவிக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களோட சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர். அடுத்து மருத காசிக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் திரைக்கவி திலகம். மருத காசி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் திரைக்கவி திலகம். அடுத்தது நா பிச்சமூர்த்தி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா புது கவிதையின் முன்னோடி, புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி. நா பிச்சமூர்த்தி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் புது கவிதையின் முன்னோடி, புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி. அடுத்தது சி செல்லப்பா அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் புது கவிதை புரவலர். சி செல்லப்பா அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் புது கவிதை புரவலர். அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் கவிக்கோ, சூரிய கவிஞன், தமிழ்நாட்டு இக்பால், வானத்தை வென்ற கவிஞன். அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் வந்து கவிக்கோ, சூரிய கவிஞன், தமிழ்நாட்டு இக்பால், வானத்தை வென்ற கவிஞன். அடுத்தது கல்யாண்ஜி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் வண்ணதாசன். கல்யாண்ஜி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் வந்து வண்ணதாசன். அடுத்து ரங்கநாதன் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் ஞானக்கூத்தன். ரங்கநாதன் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் ஞானக்கூத்தன். அடுத்தது ஆலந்தூர் மோகன ரங்கனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் கவிவேந்தர். ஆலந்தூர் மோகன ரங்கன் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் கவிவேந்தர். அடுத்தது வீரமா முனிவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் தமிழ் சிறுகதை முன்னோடி. வீரமா முனிவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் தமிழ் சிறுகதை முன்னோடி. அடுத்தது வாவேசு ஐயர் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் தமிழ் சிறுகதை தந்தை. வாவேசு ஐயர் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் வந்து தமிழ் சிறுகதை தந்தை. அடுத்தது கி ராஜ நாராயணனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள், அதாவது கீரான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கரிசல் கதைகளின் தந்தை, வட்டார கதைகளின் முன்னோடி. கி ராஜ நாராயணனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கரிசல் கதைகளின் தந்தை, வட்டார கதைகளின் முன்னோடி. அடுத்தது புதுமை பித்தனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் சிறுகதை மன்னன், தமிழ்நாட்டின் மாப்பசான், சிறுகதை செல்வ, சிறுகதை தூண். புதுமை பித்தனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் சிறுகதை மன்னன், தமிழ்நாட்டின் மாப்பசான், சிறுகதை செல்வர், சிறுகதை தூண். அடுத்தது கல்கி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட். கல்கி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட்.
இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபினிஷ் ஆகுது. இதோட பார்ட் டூ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கல்வி பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முயற்சி என்றும் பலன் தரும். முயற்சி செய், தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ.